ஞானிகளின் திருவருளை பெற வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் உறங்கவில்லை, நான் உறங்குவதும் நானே, விழித்து எழுவதற்கும் நீயே துணையா இருக்க. உறங்கவித்தால் உறங்கிட்டு உறங்காதேன் ஆட்டி வைத்து ஆடுகின்றேன். அந்த ஒரு சிறியனால் ஆவது என்னார். இந்த என்னால் அது நான் சிறியன், என்னை பாடவும் செய்கின்றாய், படிகவும் செய்கின்றாய், உன்னோடு கூடவும் செய்கின்றாய், கொலையகம் செய்கின்றாய், குறித்தை உன்னை ஊட்டுகின்றாய், உண்ணுகின்றேன், உறங்க செய்கின்றாய், விழிக்க செய்கின்றாய், அத்தனை உன் திருவருள் துணை கொண்டு செய்து வருகிறேன். அதே போல் இந்த துறை யார் ஒருவன் திருவருளை ஞானிகளை வணங்குகிறானோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறார்கள். எந்த உணவை உண்ண வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. நான் 6 மாதம் காலையில் 4 பழமும் மாலையில் 4 குழம்பும் சாப்பிட்டேன். அப்போது உடம்பு நடிந்து விட்டது, அஞ்சவில்லை. நான் செத்தாலும் வைத்தடிப்பின் வாங்காத தீரும் ஒன்றால் புரியும் நினைச்சு செத்தால் அதை பற்றி அவசியம் இல்லை என்று ஆசான் சொல்கிறாரோ அன்று வரையிலும் இதே உணவுதான் என்று 6 மாதம் உணவு இல்லாமல் இருந்தேன். பிறகு 1 மாதம் உப்பில்லா கோதுமை கஞ்சி சாப்பிட சொன்னார். 1 நேரம் அதையும் சாப்பிட்டோம். பிறகு 9 நாள் வெறும் சர்க்கரை தண்ணி மட்டும் சாப்பிட சொன்னார், அதையும் சாப்பிட்டோம். எதை சொன்னாரோ அதை செய்வோம். சாப்பிட்டுனா சாப்பிடுவோம், நிறுத்த நிறுத்திக்குவோம், படுனா படுப்போம், படுக்கனா படுக்குவோம். இப்போ என்ன செய்வோம், நாங்கள் என்ன செய்வோம், ஆரம்பத்தில் ராமலிங்க சாமிகளையும் மாணிக்க வாசகம் திருஞான சம்பந்தியும் திருநாவுக்கரசையும் பதஞ்சலி மொழி அருணகிநாதனையும் அகத்திரியை அழைத்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்போம். இதெல்லாம் மூல காரணமாக இருப்போம் ஆசான் சுப்பிரமணியர் தான். சுப்பிரமணியை அழைத்து அடியனின் சாகமும் புறம்பு இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும், எந்த உணவு உட்கொள்ள வேண்டும் எனக்கு தெரியாது, அளவு தெரியாது எனக்கு, அந்த உணவு உட்கொள்ளும் போது மிகுதி உண்ணும் போது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிருக்கிறேன். நான் சாப்பிடும்போதே நிறுத்துனா நிறுத்திடுவோம். அந்த வைராக்கியம் அந்த வைராக்கியத்தை ஆசான் தான் கொடுத்தார். எச்சரிக்கை ஒரு கட்டளை வரும், ஒரு சொல்ல வரும், உதவ சொல்ல வரும்போது நான் என்ன செய்வோம், அந்த சோறு போட்டு பசையும் போதே நிறுத்துங்க நிறுத்திடுவோம், சாப்பிடா சாப்பிடுவோம். ஆக எந்த உணவும் நான் எந்த செயலும் என் செயலுக்கு உட்பட்டதில்லை. எல்லாம் நான் வந்து ஒரு குத்தடிமை பூண்டு இருந்திருக்கிறேன். இந்த செயல் இப்படி இந்த குத்தடிமை ஆகுவதற்கு என்ன காரணம், நாம் குத்தடிமாக நான் விரும்பலாம், தலைவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அல்லவா. இப்போ ஞானிகளுக்கு நான் அந்த குத்தடிமாக அகத்தீசனுக்கோ நந்தீசனுக்கோ திருமூட தேவனுக்கோ காளாங்கிநாதருக்கோ போக மகரிஷிக்கோ கருவுமணி இருக்கோ சட்டமணிக்கோ சண்டீசனுக்கோ மகன் போக சிவாய்க்கியனுக்கோ இது கோரக்க மகரிஷிக்கோ இடைக்காட்டருக்கோ குத்தடிமாக நாங்கள் விரும்பலாம், நான் விரும்பலாம், அவங்க ஏற்றுக்கணும் இல்லைவா, கேட்டிருக்கிறோம். நான் கொன்ன உன் திருவடிக்கு குத்தடிமாக இருந்து துணிசி அருள்சின்னு கேட்டிருக்கிறோம். அவர் என்ன ஆரம்ப காலத்தை என்ன தொழுநோய் உள்ளவன போல் என்னை பார்த்தார். பல ஆண்டுகளுக்கு முன்னே என்னை குத்தடிமையை ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்டோம். அவர் என்னை பார்த்து தொழில்நோய் உள்ளவனை பார்த்து அருவறுப்பாக அருவறுப்பு போடுவது போல் என்னை பார்த்தார். பிறகு தொடர்ந்து அவர் திருவடியை பூஜை செய்து வந்தோம். தொடர்ந்து அவர் திருவடியை பூஜை செய்தும் உயிர் குலத்தை விற்றும் புலாலை மறுத்தும் பசித்த இலையில் பசியாற்றி வந்ததால் அந்த காலத்தில் எனக்கு வாய்ப்பு இல்லை. காகங்களுக்கு மட்டும் சோறு வைத்தோம். என்னை உன்னைக்கு வந்து விருந்தினருக்கு மட்டும் உணவு தந்திருக்கிறோம். அதான் நாங்கள் செஞ்ச புண்ணியம், அதான் அந்த வீக்கு தான் எனக்கு இருந்து செப்போம். அதே செம்மையாக செஞ்சோம். நோக்கி வர விருந்தினரை மனமுகுந்து அன்புடன் உபசரித்திருக்கிறோம். சாப்பிடும்போது காக்கைக்கு நிறைய சோறு வச்சிருக்கோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.